ஓம் சாந்தி அனைத்து யோகங்களையும் உள்ளடக்கிய யோகம் அதை பற்றி இந்த யோகா தினத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் நம் பாரத தேசத்தில் பலவிதமான யோக முறைகள் கற்பிக்கப்பட்டுள்ளது கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் யோகம் சந்நியாச யோகம் புத்தி யோகம் முதலில் ஞான யோகம் ஞானம் என்றாலே புரிதல் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய ஞானத்தை ஞான கடல் நமக்கு வழங்குகின்றார் ராஜயோகம் கற்றுத்தருவது என்னவென்றால் எதை நாம் செய்ய வேண்டும் எதை நாம் செய்யக்கூடாது காலத்திற்கு ஏற்ப எதை நாம் அடைய வேண்டும் என்பதை ராஜயோகம் நமக்கு உணர்த்துகின்றது இதுவே ஞான யோகமாகும் பக்தி யோகம் பக்தி யோகத்தில் அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இறைவன் அல்லது தேவதைகள் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பு சுயநலமில்லாத எதிர்பார்ப்பு இல்லாத அன்போடு இறைவனை அல்லது தேவதைகளை நினைவு செய்வது பக்தி யோகம் ராஜ யோகத்தில் ஞானத்தினுடைய ஆதாரத்தில் மட்டுமல்லாது பாவனை அதாவது உணர்வுபூர்வமான அன்போடு இறைவனிடம் நம்முடைய மனதை செலுத்தும் போது அதுவே பக்தி யோகம் அடுத்ததாக சந்யாச யோகம் சந்நியாசம் என்றாலே பற்றற்ற வாழ்க்கை வாழ்வது ஆனால் இறைவன் நம்மை துறவரம் செய்ய எப்போதுமே போதிப்பது இல்லை சந்யாசம் என்றால் என்ன எதை நாம் துறக்க வேண்டும் நான் எனது என்பதை வெற்றி கொள்வதே பற்றற்ற வாழ்க்கை நம்முடைய தீய குணங்களை துரத்தலே உண்மையான சந்யாசம் பிறகுதான் நம்முடைய மனமானது இறைவனிடத்தில் லைக்கின்றது எனவே சந்நியாச யோகா இந்த ராஜ ராஜயோகத்தில் அடங்கியிருக்கின்றது அடுத்ததாக ஹட யோகம் பயிற்சியை அது மீண்டும் மீண்டும் செய்யும்போது கலையாக மாறுகின்றது ஹடம் என்றாலே அந்த காலத்தில் ரிஷிகள் உடலை ஹடப்படுத்தி மனதை இறைவனிடம் செலுத்தினார்கள் ஆனால் ராஜ யோகத்தில் திடமான மனப்பாங்கு அதாவது உறுதியான மனப்பாங்கு என்னுடைய மனதை நான் ஒருமுகப்படுத்தி இறைவனுடன் இணைத்து சர்வ பிராப்திகளை அடைவது இதுவே ஹட்ட யோகம் அடுத்ததாக புத்தி யோகம் புத்தியினுடைய செயல்பாடுகள் கண்டறிதல் மற்றும் தீர்மானித்தல் நான் அழியக்கூடிய உடல் அல்ல நான் அழிவற்ற ஆத்மா அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒருவரே என்பதை புத்தியின் மூலம் ஏற்றுக்கொள்வதின் மூலமாகத்தான் நம்முடைய புத்தியை யோகத்தில் இறைவனுடன் நம்மால் இணைக்க முடிகின்றது இதுவே புத்தி யோகா அடுத்ததாக கர்ம யோகம் காரியங்கள் என்பது மனிதனால் தவிர்க்க முடியாத ஒன்று கர்மத்தை சந்நியாசம் செய்ய இறைவன் நமக்கு எப்போதுமே கூறுவது இல்லை நாம் நம்முடைய காரியங்களை செய்து கொண்டே மனதை இறைவனிடம் செலுத்துவது தாமரை மலர் போன்ற வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வது இது ராஜ யோகத்தில் மிக எளிதாக நம்மால் செய்ய முடிகின்றது இப்படி அனைத்து யோகங்களையும் உள்ளடக்கியதுதான் இந்த ராஜயோகம் இப்படிப்பட்ட சகஜமான நிரந்தரமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இந்த ராஜயோகத்தை நீங்கள் ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதே என்னுடைய தலையாய கேள்வியாகும் நன்றி ஓம் சாந்தி